எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. 2-3 நாட்களுக்கு முன்பாக விளியாடி விற்கிற இடத்திற்கு சென்றேன். விளியாடி என்றால் கண்ணாடி, இப்போ ஸ்பெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அங்கே சென்றேன். அங்கே சென்று என்னுடைய நண்பர் ஒருவருக்காக கண் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். கண் பரிசோதனை செய்தோம். அவர்கள் 200 ரூபா அதுக்கு கட்டண தொகையை வசூலித்தார். 2-3 கணினி சாதனங்களை வைத்து கண்ணை பார்த்தார்கள். அவருக்கு ஒரு அறிக்கை தந்தார்கள். அந்த அறிக்கையை வைத்து கண் மருத்துவரிடத்திலே சென்ற பொழுது அந்த கண் மருத்துவர் எங்களிடத்திலே ஒரு செய்தியை சொன்னார். 40 வயது ஆகிவிட்டது, அதனால் உங்களுக்கு சாலையசோரமோ வெள்ளெழுத்தோ கண்டிப்பாக வந்துவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை எங்களுடன் விதித்தார். நன்றாக கவனிக்க வேண்டும், 40-45 வயதை தொடுகிற பொழுது சாலையசுவரம் அல்லது வெள்ளெழுத்து இவை வந்துவிடுமா என்றால் எப்படி சாத்தியம் என்பது எனக்கு தெரியவே இல்லை. அந்த மருத்துவர் எங்களிடத்திலே உறுதியாக சொன்னார், 40-45 வயதுக்குள்ளே சாலையசுவரம் வெள்ளெழுத்தும் உங்கள் கண்களிலே குடிகொண்டு விடும் என்றார். அவர் எப்படி அதை வைத்து சொன்னார் என்று தெரியவே இல்லை. இன்றும் நீங்கள் நன்றாக ஒன்று கவனிக்க வேண்டும், விலங்கினங்களில் இது மாதிரி தூர பார்வை கிட்ட பார்வை இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவே இல்லை. வயதானாலும் கூட சிங்கம் குறிபாய்ந்து இரையை தாக்கி தன்னுடைய குகைக்குள் கொண்டு வருகிறதே, அதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கார்த்திகை மாதம் கடுங்குளிரிலும் இருட்டிலும் நாய் இணை சேருகிற பொழுது அங்கே கண் பார்வை தேவைப்படாதா என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உயரை பறக்கிற கழுகு அல்லது பருந்து தண்ணீரிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற நீந்தி கொண்டிருக்கிற மீனை கவ்வி எடுத்து கொண்டு போகிறதே, அதற்கு கண் பார்வை தேவைப்படாதா என்று நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவைகளெல்லாம் 45 வயது வாழவில்லை என்று நீங்கள் சொன்னாலும் கூட என்னை பொறுத்தவரை விலங்கினங்களுக்கு வயது கூட கூட மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு வரவே இல்லை என்பதுதான் நான் நிதர்சனமான உண்மையாக கண்டுகொண்டு இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் அவைகள் துரித உணவுகளை உண்பதில்லை, மன அழுத்தத்தை பெறுவதில்லை. எந்த விலங்கினமாவது சிரித்திருக்கிறதா? இல்லவே இல்லை. சிரிக்காத விலங்கினங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிற இந்த உலகத்தில் சிரிக்கிற மிருகமாக இருக்கிற மனிதன் நடமாடும் மருந்தக சாலையாக இருக்கிறான் என்று நினைக்கிற பொழுது என்னுடைய மனம் உள்ளம் உடைகிறது. இப்படி எதற்கெடுத்தாலும் வில்லைகளை விழுங்கி குப்பிகளை முழுங்கி வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு நடமாடும் மருந்தக சாலையாக இன்றைய அறிவியல் துறை நம்மை மாற்றி வைத்திருக்கிறது. 40 வயது வந்துவிட்டாலே சாலைசோரம் வந்து விடுகிறது என்று அந்த மருத்துவ நிபுணர் சொன்னார். அவருக்கு 75, அவர் கண் கண்ணாடி அணியவே இல்லை. ஏனென்று எனக்கு தெரியவே இல்லை. 40 வயது ஆனாலும் கூட கைபேசி மாதிரி கண் கண்ணாடியை நாம் வைத்து பழகுகிறோமே. எங்கேயாவது பாட்டன்மார் பாட்டிமார் விவசாயத்தில் ஈடுபடுகிறார்களே, கிராமத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் கண் கண்ணாடி அணிந்து கொண்டா ஊசி நூல் கோர்க்கிறார்கள். இவையெல்லாம் ஏன் வருகிறது என்றால் நமது சாப்பாட்டு முறைகள் தூக்கமின்மை காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிப்போச்சு. இது குறித்து சித்த மருத்துவ நூல்களையெல்லாம் ஆராய்ந்த பொழுது இந்த சித்த மருத்துவத்திற்கென்றே தனியாக நூல்கள் இருக்கிறது. 96 கண் வியாதிகளை அவை பறைசாற்றுகின்றன. அகத்தியர் நயன விதி, அகத்தியர் நேத்திர வாகடம், அகத்தியர் சஞ்சீவி, கண் வைத்தியம், நயன சாஸ்திரம், நயன விதி வாகடம் என்கின்ற விஷயங்கள் இருக்கிறது இந்த நூல்களிலெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக கண்களிலே உருளை வடிவ செல், கூம்பு வடிவ செல் என்று இருக்கும். இந்த கூம்பு வடிவ செல்கள் தான் நிறங்களை நம்மிடத்திலே பிரித்து காட்ட பயன்படுகிறது. உருளை வடிவ செல் கருப்பு வெள்ளை நிறத்தை காண பயன்படுகிறது. டாக்டர் பேட்ஸ் என்பவர் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார், நீங்கள் வெள்ளெழுத்தாகட்டும் சாலையசோரமாகட்டும் மருந்து கிடையாது, கண்ணாடி தான் உண்டு. ஆனால் இந்த கண்ணாடி போட்டுக்கொண்டு தான் வாழ வேண்டுமா என்றால் இல்லவே இல்லை. நமது சித்த மருத்துவம், தமிழர் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய மருத்துவங்கள் எல்லாம் கண்ணோய்கள் இவைகள்தான் என்று அறுதிட்டு கூறியிருக்கின்றன. 96 வகையான கண்ணோய்கள் சொல்லி அதுக்கு மருந்தும் சொல்லியிருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் சுக்கு மிளகு திப்பிலியைப் போல கை கழுவி விட்டோம். அந்த சித்த மருத்துவத்திலே சொல்லியிருக்கக்கூடிய நாகப்படலம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா டெரிஜியம்,
மயிர் புழு வெட்டு, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அல்சரேட்டிவ் பிளப்பரைட்டிஸ். அமரம் என்று சொல்லக்கூடிய கண்ணோய்க்கு அப்தால்மியா என்று சொல்கிறார்கள். அப்தால்மியா நியனடோரம். முடமயிர் என்று சொல்வதற்கு டிரிக்கியாசிஸ் என்று சொல்கிறார்கள். காசம் என்பதற்கு கேட்ராக்ட் என்று சொல்கிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த மருத்துவர் என்னிடத்திலே சொன்னார், நீங்கள் கண்ணாடி அணிந்து கொண்டால் ஓ வருடந்தோறும் இதனுடைய கண் பார்வை தன்மை ஏறிக்கொண்டே இருக்கும். அப்புறம் எதுக்கு கண்ணாடியை போடணும்? ஒன்று கண் அந்த பார்வையை சரி செய்வதற்கு அது உதவ வேண்டும், அல்லது அதிகமாக்காமல் இருப்பதற்கு அது உதவி செய்ய வேண்டும். இவை இரண்டுமே செய்யாமல் வியாபாரத்தினுடைய ஒரு தன்மையிலே கண்ணாடி விற்கிறார்கள் என்பதை நான் கண்கூடாக உணர்ந்து கொண்டேன். இதற்கு அருமருந்து இருக்கிறதா என்றால் அருமருந்து இருக்கிறது. கண், இப்போ நாமெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்ருந்தோம், அப்பொழுது 2 சொட்டு நல்லெண்ணெயை காதுகளிலும் கண்களிலும் விடுகிற வழக்கம் இருந்தது. சுத்தமான நல்லெண்ணெய், செக்கிலாடின நல்லெண்ணெயை 2 சொட்டு கண்களில் விட்டால் கண்களில் இருக்கக்கூடிய அத்தனை தூசி துகள்களும் வெளியே வந்து விடுகின்றன, கண் சுத்தமாகிறது. கொஞ்சம் எரியும், கண் எரியும், அது உண்மைதான். ஆனால் கண் பார்வை தீர்க்கமாக ஒளிபெறும். அதிகாலையிலே அருணோதயம் என்று சொல்லக்கூடிய சூரியனை பார்க்கிற பொழுது சூரியன் நமது கண்களை தழுவி கண்களுக்கு உயிர் ஊட்டுவான். இது மாத்திரம் அல்ல, ஒன்று சொல்கிறேன், இந்த பொன்னாங்கண்ணி கீரை என்று ஒன்று இருக்கிறது. அந்த பொன்னாங்கண்ணி கீரையை 20 நாளுக்கு ஒரு முறை வணக்கி சாப்பிட்டு விட்டு வந்தால் பகலிலே நட்சத்திரங்களை எண்ணக்கூடிய அளவுக்கு கண்கள் ஒளிபெறும் என்று எங்கள் கிராமத்தில் இருக்கிற வாட்டிமார்கள் எல்லாம் இன்றும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பொன்னாங்கண்ணி கீரையை நாம் தொடுவதே இல்லை. எதற்கெடுத்தாலும் வில்லைகளை விழுங்குகிறோம், குப்பிகளை முழுங்குகிறோம், மருந்தக சாலைகளை நோக்கி ஓடுகிறோமே. நமது முன்னோர்கள் பழந்தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். வண்ண தொலைக்காட்சி வாரி இறைக்கிற அந்த வரி விளம்பரங்களை பார்த்துவிட்டு நாளும் நடமாடும் மருந்தக சாலைகளாக நாம் இருக்கிறோமே, நமது அடுத்த சந்ததியினரை அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறோமே என்ற எண்ணம் நமது இதயத்திலே எழ வேண்டும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நாம் நாளும் பயன்படுத்த வேண்டும். இந்த கண்களை சுற்றி கருப்பு வளையமோ அல்லது ஒரு எரிச்சலோ, தொடர்ச்சியாக கணினி சாதனங்களை பார்த்து கொண்டு இருப்பது, படித்து கொண்டு இருப்பது, இல்லத்தரசிகள் இந்த சமையலில் ஈடுபடுகிற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஆவி எண்ணெய் துகள்கள் கண்ணில் படுகிறோம், அல்லது அவர்கள் தையல் வேலையில் ஈடுபடுகிற பொழுது, அல்லது சிறு சிறு வீட்டு வேலைகள் ஈடுபடுகிற பொழுது அவர்கள் கண் பார்வை குறைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கண் அலர்ச்சி அல்லது கண் எரிச்சல் இவைகள் இருந்தால் இந்த ராமக்கட்டின்னு ஒன்று நம்ம சொல்கிறோம், இந்த கண்ணில் கட்டி வர்றது, கண் வீக்கம், இதுக்கெல்லாம் இமைகளை சுற்றி படுக்க போகிற பொழுது ராமக்கட்டியை போட்டு கொண்டு விட்டால் மறுநாள் கண் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் என்றும் எங்கள் கிராமங்களிலே சொல்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக சில சிகிச்சை தேவைப்படுகிறதெல்லாம் உண்மைதான், அவற்றுக்கு நீங்கள் உரிய மருத்துவரை பார்க்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எளிமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கை கொள்ள வேண்டும். ரொம்ப சிக்கலான விஷயமாக இருந்தால் இந்த பதிவு பார்த்துட்டு வீட்டிலே இருக்கக்கூடாது, நீங்கள் உரிய மருத்துவரை பார்த்து தான் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 96 வகையான கண் வியாதிகளை சொல்லியிருக்கிற அகத்தியர் நயன விதி வாகனம் என்கின்ற நூலிலே மருந்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் நமது முன்னோர்கள் வாழ்ந்து போயிருக்கிறார்கள். கண் பார்வை கூர்மையாக இருக்கிறது, கண் பார்வை தெளிவாக இருக்கிறது. அதிகாலை சூரியனை பாருங்கள். அதே மாதிரி ஒரே இடத்துல ஒரே தூரத்தில் கண் பார்வை எப்பொழுதும் வச்சுக்காதீங்க. தொலைதூரத்தில் அடிக்கடி இடங்களை மாற்றி விழிகளை உருட்டி நீங்கள் பார்க்கிற பொழுது பல்வேறு விதமான பார்வையை நீங்கள் செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல குறிப்பிட்ட தூரத்திலே பார்வையை நீங்கள் செலுத்தி கொண்டு இருக்கிற பொழுது அந்த விழியினுடைய இரத்த ஓட்டம், விழி படலிடத்தினுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது என்பது தான் பேரறிஞர் சொல்லக்கூடிய கருத்து. எனவே இயற்கை மருத்துவமாக இருக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் சாப்பிட்டு வர இந்த கண்ணை குளிர்ச்சியாக வைத்துக்கொள். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இன்றைய இளைஞர் இளைஞர்களெல்லாம் தலைமுடி வானவில்லை போல காற்றிலே வளைந்தாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த ரசாயனத்தால் ஆன ஷாம்பு என்கின்ற விஷயத்தை தலையில் வாரி இறைத்து கொள்கிறார்கள். அது என்ன செய்துன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சு போல முடியை ஆக்கி விரைவிலேயே நரையை நமது தலை மீது வந்து சுமத்தி விடுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சாயம் என்கிற டையை அடித்து கொள்கிறார்கள். இப்போ இளைஞர் இளைஞர்கள் எண்ணெய் தேய்ப்பதை நான் பார்ப்பதே இல்லை. தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு எண்ணெயோ ஏதாவது தேய்த்தால் கபாலச்சூடு தணிந்து கண் குளிர்ச்சியாகும். மூளையிலிருந்து 12 நரம்புகள் பிரிகின்றன, அவற்றில் 4 நரம்புகள் கண்ணுக்கு வருகின்றன என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூளையிலிருந்து பிரிகிற நரம்பு தான் நமது உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. அதனால தான் எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏந்தல்களான இருக்கக்கூடிய ஜோதிட பெருமகனார்கள் ஜோதிட கட்டத்தை 12 பிரித்து வைத்தார்கள். 12 மாதங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும்.
பனிரெண்டுக்குள் வாழ்க்கை இருக்கிறது. பொன்னாங்கண்ணி கீரைக்குள் நமது கண் ஒளி இருக்கிறது. சூரியனை வணங்குவோம், பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடுவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை பொன்னாங்கண்ணி கீரைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு தேவ வேளையிலே உங்களை சந்திக்கிறேன்.